கோயில் கோபுரத்தை பாருங்கள். இது வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து விநாயகர் சுப்பிரமணிய சாமி வருது, முருகர் சன்னதி. இது வந்து ஐயப்ப சாமியை உட்கார்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட, இதில் தான் சாமி வந்து உட்கார்றாரு. அபிஷேகம் பண்ணால் தண்ணி ஓடுற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. வேலைகள்லாம் நடைபெற்று வருது, எல்லாம் அதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு. இந்த படிக்கல்லாம் பாருங்கள், போட்டிருக்கு, எல்லாம் போட்டு அதில் சாமி சன்னதியில் பிறப்பது உள்ள பிறப்பது கல்லுக்கெல்லாம் பதிச்சு வச்சு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூரா வந்து சன்னதி அது முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபம் மண்டபத்தையும் பாருங்க. மார்பல்னா ஒரே மார்பல், 12 அடி நீளத்துக்கு ஒரே மார்பல். எங்கிட்ட வந்து கடப்பா கல்லுக்கு ஃபேமஸு, சிமெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்கிறதுனால மார்பலும் இங்கே பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம தமிழ்நாடு மதுரை சைட்லேருந்து வர்றது தான். மதுரை மேலூர் அந்த சைடு உள்ள பாறை உடச்சு அங்கிட்டலாம் கொண்டு வராங்க. ஆனால் 12 அடி நீளத்துக்கு 4 அடி அகலத்துக்கு மேலே கிடைக்குது. எல்லாமே வேலைப்பாடுகள், சுதை வேலைப்பாடுகள், சிமெண்டில் வந்து தூணில் பில்லரில் தூணில் வேலை பார்த்தது, இதெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து வேலைகள் நடைபெற்று வருகிறது. இப்போ தான் 4 கோடி பணங்குடி இப்போ தான் கோவில் கும்பகோணத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதை பாருங்கள், ஏத்தாப்பில் தெரியுது பாருங்கள். அந்த கோவில் அது தத்தாத்திரி சுவாமிகள், அந்த கோவில் வந்து தத்தாத்திரி சுவாமிகள். ஜூம் பண்ணி காமிச்சேன். இப்போ இது வந்து அசல் ஐயப்பன் சுவாமி கோவில் மாதிரியே அங்கே எப்படி இருக்கோ சேம் அமைப்பு தான், அப்படியே தத்ரூபமாக அதே மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கு. இந்த 18 படியில் மேலேருந்து கீழே இறங்கி வரமே அங்கே மெயின் அங்கே கீழே வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, கீழே சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் உள்ளதெல்லாம் பண்ணிடுறாங்க. எருமுடி கட்டி 18 படி ஏறி வர்றதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கொடிமரம் அமைக்கிறோம். அதில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கொடிமரம் அமைச்சு பாருங்க, கீழே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம உள்ளுக வேலை பார்த்தது இந்த கீழேயும் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதில் தான் நாளைக்கு கொடிமரம் வரப்போகுது. அந்த இதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் கட் பண்ணி இது பண்ணிவிட்டு பெரிய கிரேன் வச்சு தூக்க முடியும் பாருங்கள். எவ்வளோ பெரிய நாசி போட்டிருக்குன்னு பாருங்கள், நாசிலே ஆர்ச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கணும்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே எண்ணெயும் பாருங்கள். வணக்கம், நல்லா பாருங்கள், வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள். வணக்கம், தொடர்ந்து பாருங்கள். ஸ்தபதி நாகராஜன், விஸ்வகர்மா டெம்பிள் ஒர்க்ஸு, வடபழனி, சென்னை 26 9176079011. அனைவரும் எனது யூடியூப் சேனலை தொடர்ந்து எனக்கு தொழில் வளங்களை நீங்கள் தந்து உதவி முன்னேற வழி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.